கடன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வச்சுருப்பாங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா சார், கடனே என்னால் கட்ட முடியல சார், நான் கடனில் எப்படி சார் தீர்க்கறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கடன் ஆகிப்போச்சு, இப்போ இதுலேருந்து வெளியே வரணும்னா நான் ஏற்கனவே சொன்ன அபிஜித் இருக்கிறீங்களா, உங்களுடைய கிரகம் எதுன்னு பாருங்கள், ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் கடனை கொடுத்துட்டார் இல்லையா, ஆறாம் அதிபதிக்கு 22வது நட்சத்திரமோ அல்லது 7வது நட்சத்திரமோ அந்த கிரகம் எதுன்னு பாருங்கள். உதாரணம் சொன்ன புதன் சொல்லிட்டேன்னா, புதன் கேது சுக்கரன் சூரியன், அப்போ சூரியன் நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது ராகுவினுடைய நட்சத்திரத்தன்னைக்கோ ஒரு பகுதி, அதாவது ஒரு 100,000 ரூபா கடன் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1,000 கொண்டு போய் அந்த கடன்காரங்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, கடன் படிப்படியாக குறையும். உங்களுடைய 6ஆம் இடம் தான் கடனை கொடுத்துருச்சு, அப்போ இது இவங்களை முடிச்சு விடணும்னா ஒன்று சூரியனோ ராகுவோ வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியாது சூரியன் கொடுக்கு சூரியனா ராகுவோன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ரெண்டு நட்சத்திரத்தன்னைக்குமே ஒரு 1,000 ரூபா செட்டில்மெண்ட் பண்ணுங்கள், கடன் படிப்படியாக குறையும். கொடுத்த கடன் வசூலிக்கணும்னாலும் இந்த நாளில் போய் அவள் 100,000 ரூபா கொடுக்கணும், 50,000 கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டா, யோ வந்ததுக்கு ஒரு 1,000 குடி அப்பதையாக கிளம்புன்னு சொல்லிட்டு. இப்போ புதன் உங்களுடைய 6ஆம் அதிபதி, சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்து அன்னைக்கோ அல்லது ராகுவினுடைய நட்சத்திரத்து அன்னைக்கோ போய் நீங்கள் வந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுங்கள், ஒரு 1,000 கலெக்ட் பண்ணுங்கள். உங்கள் கடன் தீராத கடன், கட்ட வேண்டிய கடனும் தீர்ந்துடும், வாங்க வர வேண்டிய கடனும் வந்துடும். நல்லா கேட்டுங்க, நான் மேச லக்னத்துக்கு மட்டும்தான் சொன்னேன், உங்களுடைய 6ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டு நான் சொன்ன அந்த செட் படி பார்த்துங்க. அதாவது புதனுக்கு சூரியன் ராகு, செவ்வாய்க்கு சுக்கரன் சனி, கேதுவுக்கு குரு சந்திரன், இந்த மூணுக்குள்ளே தான் மாறி மாறி வரும். கேது சார் எனக்கு குருன்னு சொல்லக்கூடாது, குருன்னா சந்திரன் கேது அவ்வளோதான் சரிங்களா, சுக்கரன்னா செவ்வாய் சனி, ராகுனா சூரியன் புதன். அப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது இது உங்களுக்கான விஷயங்களை கண்டிப்பாக செய்து கொடுக்கும். சரி, இதை டெக்னிக்கலாக அஸ்ட்ராலஜர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்ன அதிபதி யாருன்னு பாரு, லக்னம் என்னன்னு பாருங்கள், அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் எதுன்னு பாருங்கள். அந்த 6ஆம் இடத்துல உங்கள் லக்ன புள்ளி, உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் 10 டிகிரியில் உங்களுடைய லக்னம் இருக்குது அப்படின்னா, நேர் 6ஆம் பாவம், அந்த 6ஆம் பாவம் என்னன்னு பாருங்கள், அதில் 10வது டிகிரி தூக்கி போடுங்க, வேணாம் 11 டிகிரின்னு வச்சுக்கோ, 11வது டிகிரியை தூக்கி போடுங்க, அதில் சந்திரன் நட்சத்திரம்னு விழுது 6வது புள்ளியில். அப்போ சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடியது குரு கேது, சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கும், இதனுடைய செட்டு என்னன்னு எதுன்னு சந்திரன் குரு கேது. அப்போ இந்த மூணு நட்சத்திரத்தன்னைக்கும் ஒரு பகுதி கடனை ஒரு 1,000 ரூபா கட்டிக்கிட்டே வாங்க, கடன் படிப்படியாக குறைஞ்சிடும். வர வேண்டிய கடனையும் இதில் போய் வசூலிக்க ட்ரை பண்ணுங்கள், வர வேண்டிய கடனும் மற்றும் இதுதான் இதோடைய கான்செப்ட். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிமை, எல்லாருமே சொல்லுவாங்க ஆனிச நட்சத்திரம் அன்றைக்கி போய் வாங்குங்க, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாங்குங்க, அதுதான் வந்து கடன் தீர்க்கக்கூடிய இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து காலபுருஷனுக்கு சொல்லப்பட்டது, உங்கள் லக்னத்துக்கு எதுவோ அதுதான் வேலை செய்யும். மேச லக்னத்துக்கு இப்போ சொல்லிட்டேன், ரிசர்வ் லக்னத்துக்கு அப்படியே 6ஆம் பாவம் சுக்கரன் வீடாக மாறிடும், அங்கே இருக்கக்கூடிய புள்ளி எது 10 டிகிரி தூக்கி போடுறது ராகு நட்சத்திரம் வரும், அப்போ ராகு சூரியன் புதன் தான் வேலை செய்யும். மிதுன லக்னத்துக்கு போட்டிங்கன்னா சனி வந்துடுவார், சனி செவ்வாய் சுக்கரன் தான் வேலை செய்யும் சரிங்களா. அப்போ இதனுடைய அடிப்படையில் பார்க்கணும். இப்போ சில பேர் சொல்லுவோம் செவ்வாய்க்கடன் கடனே வாங்கிடாதீங்கன்னு சொல்லுவோம், செவ்வாய்க்கடன் தான் கடன் வாங்க, கடன் பெருகிடும், ஏன்னா செவ்வாய் கடன் கொடுக்கறதுக்கு தான் ரெடியாக இருக்காரு, தவிர இவர் கட்டுற அளவுக்கு ரெடியாக இருக்க மாட்டோம். அப்போ செவ்வாயில் போய் கடன் வாங்கக்கூடாது. நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா, பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, இப்போ வெள்ளியில் கள்ளிக்கிழமை அன்னைக்கு பணம் கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படிங்க, வாங்கிக்குவாங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில கிரகங்கள் சில லக்னங்களுக்கு வெள்ளிக்கிழமை பணம் வாங்கக்கூடாது, வாங்கினா அது கடனாக மாறிடும். புரியுதா, உங்கள் ஜாதகத்தை அது என்னவா வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் வெள்ளிக்கிழமை நிறைய பணம் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கொடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு சுக்கரன் வந்து எனக்கு நெகட்டிவ் பிளானட், ஏன்னா கொடுக்க வேண்டிய பணம் வேலை வெள்ளிக்கிழமை கட்டுவேன் எனக்கு கடன் சீக்கிரம் தீர்ந்து போயிடும், என்னடா வெள்ளிக்கிழமை காசு கொடுக்குற மாதிரி, ஆனால் விட்டு போகணும்னு இருக்கு, கடன் போகுதில் சந்தோஷம் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்திக்கணும் படுத்திக்கங்க, தப்பு கிடையாது, லக்ஷ்மி போகிறான்னு நினச்சிக்கோங்க, கடன் போகுதுன்னு நினைங்க. ஸோ கொடுக்கதான் கூடாது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சொந்த காசை கொடுத்தீங்க அது மைனஸ் தான், நான் சொல்கிறேன் கடன் கட்டுங்கன்னு சொல்கிறேன் சரியா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்ததான்